இந்த தங்கத்தை எப்படி குறைச்ச விலையில லாபகரமா வாங்குறது? பொதுவாவே எங்க தங்க வாங்குறதுல வந்து ரெண்டு வழி இருக்கு. ஒன்னு பிசிக்கல் கோல்ட், இன்னொன்னு டிஜிட்டல் கோல்ட். பிசிக்கல் கோல்ட்னா என்னன்னா வந்து இப்ப நம்ம ஒரு நகை கடைக்கு போயிட்டு அங்க தங்கத்தை நகையாவோ இல்ல காயினாவோ இல்ல வந்து பாராவோ கோல்டு பாராவோ நம்ம வாங்குவோம். இதை வந்து பிசிக்கல் கோல்ட்னு சொல்லுவோம். சரி, டிஜிட்டல் கோல்ட்னா என்ன? டிஜிட்டல் கோல்ட்னா வந்து ஆன்லைன்ல மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா வந்து சேவிங்ஸ் கோல்டு ஃபண்ட், அப்புறம் கோல்டு ETF, அப்புறம் சாவரின் கோல்டு பாண்ட். ஸோ இதுதான் டிஜிட்டல் கோல்டு. சரிப்பா, இதெல்லாம் சரி, இது ரெண்டு வழியில எப்படி வாங்கினா நம்ம தங்கத்தை குறைச்ச வழியிலும் லாபகரமா வாங்கலாம் அதை பத்தியும் சொல்றேங்க. இப்போ நீங்க பிசிக்கல் கோல்டா வாங்க போறீங்க, ஒரு நகை கடைக்கு போயிட்டு ஒரு தங்கத்தை வாங்குறீங்கன்னா வந்து அந்த தங்கத்துக்கு வந்து செய்கூலி சேதாரம் அப்படின்னு சொல்லி ஒரு 12% போடுவாங்க. இது பத்தாததுக்கு ஜிஎஸ்டின்னு சொல்லி மொத்தமா ஒரு 15% உங்களுக்கு போட்டுருவாங்க. இப்போ தங்கத்தோட விலை 50,000 ரூபாய்னா இந்த 15% ஆட் பண்ணா வந்து 57,500 ரூபாய், அதாவது 7,500 ரூபாய்ன்றது வந்து பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா நீங்க கொடுத்து ஒரு தங்க நகையை வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இது பிசிக்கல் கோல்டு. இப்போ நீங்க டிஜிட்டல் கோல்டுன்னு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இருக்காது. மார்க்கெட்ல தங்கத்தோட வேல்யூ என்னவோ அதே பிரைஸ் கொடுத்தா வந்து நீங்க டிஜிட்டலா இந்த கோல்டுன்றத வாங்குவீங்க. அடடே, இது நல்லா இருக்கப்பா, இதை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல மொத வந்து கோல்ட் சேவிங் ஃபண்ட். இதுல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா வந்து நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமாவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதுல எஸ்ஐபி முறையும் இருக்கு, அது மூலியமா வந்து நீங்க மாசம் 100, 500, 1000 சொல்லி அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதுல இந்த அமௌண்ட்ன்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களை பொறுத்து மாறுபடும். இந்த அமௌண்ட்டுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு யூனிட்டி வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருக்கலாம், இந்த எஸ்ஐபினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எஸ்ஐபினா என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பற்றிலாம் நம்ம தேனிடவிலை சேனலே முழு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துக்கிறேன், அது என்ன எதுன்னு பார்த்துங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்கன்னா வேறு வழி இல்லைங்க, யூடியூப்ல போய் தான் பார்க்கணும். இந்த டிஜிட்டல் கோல்டில் ரெண்டாவதாக வந்து கோல்டு ETF. இந்த இடத்துல ஒரு சின்ன கிளாரிஃபை பண்ணிப்போங்க. இப்போ நம்ம 1 கிராம் தங்கம் வாங்குறனா வந்து அதோட விலைன்றது வந்து பார்த்தீங்கன்னா 6,000 ரூபாய். இப்போ இதுவே நம்ம டிஜிட்டலாக ஆன்லைன்லாம் வாங்கும்போது இந்த 1 கிராம் தங்கத்தை என்ன பண்ணுவாங்கன்னா 100 யூனிட்டாக வந்து பிரிச்சிருவாங்க. ஒரு யூனிட்டோட விலை அப்போ என்ன வரும்னா வந்து 60 ரூபான்றது வரும். உங்கள் கையில் வெறும் 60 ரூபா இருந்தாலே வந்து நீங்கள் ஒரு தங்கத்தையே வாங்கிடலாம். இதுதான் நம்ம டிஜிட்டலில் ஒரு கோல்டு வாங்கும்போது ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். கொஞ்சம் அமௌண்ட் இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா நம்ம தங்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டே வரலாம். ஆனால் அந்த ETF-ல ஒரு விஷயம் என்னன்னா, எஸ்ஐபின்றது கிடையாது, மந்த்லி மந்த்லி வந்து நீங்களாக வந்து ஓனாக கட்டுற மாதிரி தான் மணின்றது இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த கோல்டு ETF-ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா வந்து உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட்ன்றது கண்டிப்பாக வேணும். இருப்பா, இந்த டிமேட் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதை பற்றியும் நம்ம தேனீர் விலை சேனலே வந்து பார்த்தா முழு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்கே வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துறேன். கடைசியாக இந்த டிஜிட்டல் கோல்டில் மூணாவது வந்து சாவரின் கோல்டு பாண்ட். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பில் RBI மூலமாக வழங்கப்படுற ஒரு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தாங்க இது. ஸோ இது வந்து கவர்மெண்ட்டே எடுத்து நடத்துது. இது ஒரு வருஷத்துக்கு ஒரு சில முறை தான் வந்து பார்த்தோன்னா இந்த பாண்ட்ன்றதை வெளியிடுவாங்க, அப்போ தான் நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். இதை எப்படி வாங்கலன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். ஆஃப்லைன் எடுத்துக்கிட்டுனா வந்து நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வாங்கிக்கலாம், இதுக்குன்னு ஷெட்யூல் பேங்க் கொடுத்துருப்பாங்க, அந்த பேங்க்லாம் நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறங்க மற்ற டிஜிட்டல் கோல்டை கம்பேர் பண்ணும்போது இதில் நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த சேவரிங் கோல்டு பாண்டை வந்து ஆன்லைனில் வாங்க போகிறீங்கன்னா வந்து 1 கிராமுக்கு 50 ரூபா அப்படின்ற டிஸ்கவுண்ட்டும் தருவாங்க. அதே மாதிரி வந்து இந்த கோல்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்ன்றதையும் கொடுப்பாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்ன்றது எவ்வளவு, இதில் எதனா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா, இது எப்போல்லாம் கிடைக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு நடப்பில் காலிபான்ற ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு ஆல்ரெடி நம்ம தலைவர். ஸோ அவர்கிட்ட சொல்லி போட சொல்லிடலாம். ஏன்ப்பா நிறுத்துப்பா, நீ சொல்கிறதெல்லாம் ரைட்டு, இதில் வாங்கினா லாபம் வரா மாதிரி இருக்குது, எல்லாமே சரி. இப்போ நான் தங்க கடையில் போய் ஒரு தங்கமாக ஒரு நகையை என் கையில் வாங்கி வச்சுக்கிறேன்னா எனக்கு எதனா ஆத்திரம் அவசரம்னா வந்து நான் கடையில் வச்சு அதை பணமாக்கிடுவேன், இதெல்லாம் அப்படி வாங்க முடியுமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே கேட்குதுங்க. இப்போ அதை பற்றியும் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து டிஜிட்டலாக கோல்டு வாங்குறீங்கன்னா வந்து அந்த கோல்டு இப்போது சேவிங்ஸ் கோல்டு ஃபண்டாக இருக்கட்டும், இல்லை வந்து சாவரின் கோல்டு பாண்டாக இருக்கட்டும், இதை நீங்கள் பேங்க்கில் வச்சு 75% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டுன்றதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் இந்த கோல்டு ETF-ல வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. ஆனால் இந்த கோல்டு ETF-ல வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து விற்று அது மூலமாக பணமாக்கியும் நீங்கள் அந்த பணத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சாவரிங் கோல்டு பாண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை உங்களால் விற்க முடியாது, இதுக்குன்னு ஒரு லாக்கிங் பீரியட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இந்த சாவரிங் கோல்டு பாண்டில் இருக்குது. ஸோ அதை பற்றினா நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க. ஸோ விஷயம் என்னன்னா, இந்த டிஜிட்டல் கோல்டு வாங்கினாலும் உங்கள் தேவைக்கு ஏற்ப வந்து அதை வித்தோ இல்லை அடமான வச்சோ எப்படியோ வந்து உங்களை பணமாக்கிக்கலாம். ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. கடைசியாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடும், இந்த பிசிக்கல் கோல்டு யாரெல்லாம் வாங்கலாம், இந்த டிஜிட்டல் கோல்டு யாரெல்லாம் வாங்கலாம். இப்போ நிறைய பேருக்கு வந்து தங்க நகைகள் போட்டுக்கல ரொம்பவே ஆசை இருக்கும், நான் வெளியில் எங்கன்னா ஃபங்க்ஷன் போவேன், நான் தங்க நகைகள்லாம் போட்டுக்கணுமே அப்படின்றலாம் தாராளமாக நீங்கள் வாங்கி தங்க நகைகளை போட்டலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் இந்த தங்கத்தை யாரெல்லாம் வந்து ஒரு சேவிங்ஸாவோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாவோ பார்க்குறாங்களோ, எனக்கு ஆபத்து சமயத்தில் இது உதவணும் அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக யாரெல்லாம் வாங்கி வைக்கிறாங்களோ அவங்களாம் தாராளமாக இந்த டிஜிட்டல் கோல்டுன்றதை வாங்கிக்கலாம், அதுதான் உங்களுக்கு லாபகரமாகவும் இருக்கும். ஸோ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எதனா புரியல, இந்த இடத்துல எனக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படி எதனா இருந்ததுன்னா அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த எஸ்ஐபினா என்ன, டிமேட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை பற்றின வீடியோஸ்லாம் நம்ம தேனியில் வெளியே போட்டிருக்கோம். அதை ஐ கார்டில், என் கார்டில், டிஸ்கிரிப்ஷனில், கமெண்ட் பாக்ஸில் இப்படி எல்லா இடத்துலையும் கொடுக்கலாம். அதை பற்றி தெரிஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லாவே புரியும். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். தங்கமே.